ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் கோவக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்டாக எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கோவக்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் காரத்திற்கு ஏற்ப ரெண்டு வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து காரம் வந்து மீடியமான அளவுக்கு தான் காரம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து ரெண்டே ரெண்டு தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து கால் கிலோ அளவுக்கு தான் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ப வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 4-5 பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை பக்கமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கோவக்காயையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த பொரியல் வந்து சும்மாவே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வறுவல். இது வறுவல் சொல்லலாம், பொரியல் சொல்லலாம், ஃப்ரையினும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். கோவக்காயில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது, அதை சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. நம்ம சக்கரை நோயாளிகள் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உடலில் சேரும் கெட்ட கழிவுகளை வந்து இது நீக்கக்கூடியது கோவக்காய். அதனால் வந்து கோவக்காய் வந்து நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தேவையான அளவுக்கு வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கும், அதனால் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிளகாய் பிடி எதுவுமே போட போகிறது கிடையாது. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுவும் கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த கோவக்காய் சாப்பிட்ற தலைமுடி பிரச்சனைக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. தலைமுடியில் பொடுகு, முடி உதிர் போன்ற பிரச்சனைக்கு கூட கோவக்காய் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணுனாலும் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிக்கலாம். மூடி போட்டு வச்சு நான் ஃப்ரை ஆக்கியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பிரட்டு பிரட்டி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது போட்ட உடனே நம்ம வந்து நல்லா வந்து ரொம்ப வறுக்கலாம் கூடாது. நல்லா வந்து எல்லா பக்கமும் நல்லா பரவுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது லாஸ்ட்டாக போடக்கூடியதுனால ரொம்ப வந்து ஃப்ரை ஆக தேவையில்லை. இந்த பவுடர் எல்லாமே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சும்மாவே சாப்பிட்டுடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம சூப்பரான கோவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.